மாதா தொலைக்காட்சியின் பிரியமான சகோதர சகோதரிகளே வாழ்வுதனும் இறைவார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கம் வணக்கம் இன்றைக்கு ஆண்டின் பொதுக்காலம் பதினைந்தாம் ஞாயிற்றுக்கிழமையின் இறைவாக்குகளை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் முதல் வாசகம் ஆமோஸ் இறைவாக்கினர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது ஏழாம் அதிகாரம் பன்னிரண்டு முதல் பதினைந்து வரை உள்ள இறைவசனங்கள் அந்த பகுதியின் பின்னணியை சற்று கூற கேட்போம் ஆமோஸ் என்று சொன்னாலே நீதின் இறைவாக்குனர் என்று எவரும் சொல்வார்கள் அவ்வளவு மிகவும் நெருக்கமாக எல்லாரும் அறியப்பட்ட ஒரு இறைவாக்குனர் பனிரெண்டு சிறிய இறைவாக்குனர்களில் ஒரு இறைவாக்குனர் கூட இவருடைய பெயரில் வருகின்ற ஆமோஸ் இறைவாக்கு புத்தகத்தினுடைய ஏழாம் அதிகாரத்தில் அதுதான் நமக்கு இன்னைக்கு முதல் வாசகமாக வருது ஏழாம் அதிகாரத்தில் ஆமோஸ் இறைவாக்கினுடைய அழைப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி கடவுள் ஆமோசை அழைத்தார் என்பது ஆமோசும் அமாசியா என்கின்ற இன்னொரு இறைவாக்கனரும் நடக்கிற பேச்சுவார்த்தையில ஆமோசினுடைய அழைப்பு வந்து அழகா சொல்லப்பட்டிருக்கிறது இதுல இன்னொரு சின்ன அழகான செய்தி பின் பின்னணியான செய்தி என்னன்னாக்க ஆமோஸ் தென்னகத்தைச் சேர்ந்தவர் தென்னாடு யூதா என்று அழைக்கப்படுகிறது தென்னாடாகிய யூதாவில் இருந்து புறப்பட்டு போய் வடநாடாகிய இஸ்ராயலுக்கு இறைவாக்கு உரைக்கிறார் பெத்தேல் புனித இடம் அரசனுக்கு சொந்தமான இடம் அங்கே போய் அவர் உரைத்த இறைவாக்கும் அந்த உரைத்த இறைவாக்கும் அந்த விளைவை பற்றி விவரிப்பதுதான் இன்றைய முதல் வாசகம் சொந்த ஊரில் ஆண்டவர் ஏசு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சென்ற வாரம் சிந்தித்தோன்னு இப்ப வேற்று நாட்டிலிருந்து வந்தாலும் கூட மக்கள் ஏற்றுக்கொள்ளவதில்லை இருந்து என்ன தெரிகிறது என்றால் யார் இறைவாக்குறைத்தாலும் யார் தங்களுக்கு ஏற்ற மாதிரி இறைவாக்குரைப்பார்களோ அவர்களைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது நமக்கு தெரிகிறது இந்த குறுகிய வாசகம் பெத்தேல் இடுகின்ற இறைவனுக்கு ஆராதனை செய்கின்ற இடத்தை மையமாக வைத்து பேசப்படுகின்றது பெத்தேல் என்றால் ஹவுஸ் ஆஃப் காட் கடவுளுடைய இல்லம் என்பது பொருள் இந்த பெத்தேல் அரசருடைய வழிபாட்டு இடமாக மாறியது இந்த இடத்திலே வழிபாடு செய்ய குருக்களை அரசர்கள் நியமித்தார்கள் குருக்களுடைய செலவினங்களை எல்லாம் அரசர்கள் பொறுப்படுத்திக் கொண்டார்கள் அந்த சூழ்நிலைகள் தான் ஆமோஸ் இங்கே வருகின்றார் அந்த முதல் வசனம் நம்ம பத்தாம் வசனம் பார்த்தோம்னாக்க பெத்தேலின் குருவாகிய அமாத்சியா ஒரு செய்தி அனுப்புறார் யாருக்கு எரோபவா மன்னனுக்கு ஒரு செய்தி அனுப்புறார் என்ன செய்தினா ஆமோஸ் இஸ்ராயல் வீட்டாரிடையே உமக்கு எதிராக சதி செய்கிறான் இறைவாக்கு பற்றி அது எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது சதி திட்டம் திட்டப்படுகிறார் அதோட ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அவன் சொல்வதை இந்த நாடு தாங்கிக் கொள்ள முடியாது வி கெனாட் கண்டெயின் உண்மையாகவே அச்சுறுத்துகின்ற செய்தி ரெண்டு விஷயங்களை சொல்லுகிறார் இறைவாக்கினர் ஒன்று வாம் வாழால் மடிவான் ரெண்டாவது இஸ்ராயல் மக்கள் எல்லாரும் நாடு கடத்தப்படுவார்கள் இத சொல்லும் போது யாருமே ஏற்றுக்கொள்ள தயாராயிரல் அதனால இயற்கையாவே தாங்கிக்க இறைவா இறைவாக்குரைக்கின்ற பணி வந்து கடவுள் சொல்கின்ற கடவுளுக்கு பயந்து அவர் சொல்கின்ற வார்த்தைகளை அவருக்கு எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி தயங்காமல் தைரியமாக இறைவாக்கு சொல் எடுத்துரைக்கின்ற ஒரு பணி அது அதுதான் வந்து விரைவாக்குறை அதே மாதிரி இங்கே அந்த பெத்தரில் இருக்கக்கூடிய அங்கேயும் ஒரு இறைவாக்கு இருக்கிறார் அமாசியா அமாசையா இருக்கிறார் இவர் வந்து யாருக்கா வந்து இறைவாக்கை எடுத்துரைக்கிறார் எதுக்காக இறை இறைவாக்கை எடுத்துரைக்கிறார் பார்க்கும் பொழுது அவர் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னுடைய வாழ்க்கையை வந்து பராமரித்துக் கொள்வதற்காக இந்த அமாசியா சொல்கிறது வந்து ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயம் யூதா ஓடி போயிட் ம் அவர் சொந்த ஒரு யூதால யூதாலேருந்து இங்க வந்துக்கிறார் நீ அங்கே போயிடுற இன்னொன்று சொல்கிறாரு அங்கே போய் உன் பிழைப்பை தேடிக்கொள் அப்படின்னா அப்படின்னு ஒரு வார்த்தை அது வந்து பிரெட்டோ சாப்பாடோ அங்கே போய் வயிற்று பிளப்பை பார்த்துக்கப்பா இங்கே பேசாத இங்கே பேசுனாக்க நீ செத்து போயிருவேன் அல்லது உனக்கு பெரிய தான் வரும் எவ்வளோ திரட்டனிங் பாருங்க த்ரெட்டனிங் பண்றாங்க அங்கே போய் வயிற்று பிளப்பை பார்த்துக்குங்க அது ரொம்ப அழகான வார்த்தை அதை விட இன்னொன்று வந்து இப்படி நைஸா அட்வைஸ் பண்ணுறவரு இனிமேல் இறைவா உரைக்காது உரைக்காது அப்படின்னு ரொம்ப திட்டம் தெளிவுமா சொல்றாரு இரண்டு காரியங்களை இங்க நாம் பதிவு செய்ய வேண்டும் ஏன் ஆமோசனுடைய இறைவாக்கு அங்க ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஒன்று அவர் வந்து வேறு ஒரு ஆள் இஸ் அன் அவுட் இரண்டாவது மக்கள் வந்து இங்க வந்து வளமையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதனால வந்து கடவுளுக்கும் கடவுளுடைய திட்டத்திற்கும் அங்க வந்து இடம் கிடையாது அவர்கள் விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனா ஆமோசனுடைய இறைவாக்கு நேரடியாக அரசனையும் மக்களுடைய வாழ்க்கையையும் சவால் விடுகின்றது அதனால்தான் அவர்களால் ஏத்துக்கொள்ள விட வெளிநாட்டனா இருந்தா கூட எனக்கு ஒத்துவதுன்னா பரவாயில்ல நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிற அடுத்தது அமாசியா பொறுத்த வரைக்கும் அது அவருக்கு அந்த லோக்கல் பிழைப்புல இருந்து நிறைய வருமானம் வருது இப்ப இப்படி எல்லாம் பேசினா யாரும் இங்க வருவாங்க இந்த திருத்தலத்துக்கு யாரும் வரமாட்டாங்க அதுதான் வந்து ஆனா அமோசை பொறுத்தவரை இது அவருக்கு பிழைப்பு அல்ல அழைப்பு வந்து கடுமையான வார்த்தைகளை சொல்றாரு நயந்து பேசுறாரு அச்சுறுத்தி பேசுறாரு ஆமோஸ் வந்து சலைத்தவர் கிடையாது அடிக்கிறார் இறைவாக்கம் கிடையாது ரொம்ப தெளிவா திட்டமா சொல்றாரு ரொம்ப கேட்டகாரிக்கெல்லாம் நான் வந்து இறைவாக்கம் கிடையாது ஊர் ஊரா போய் இறைவாக்குறைச்சு அதனால பொழப்ப நடத்துற குழுவே சார்ந்தவனும் கிடையாது தோட்டக்காரனா இருந்தேன் ஆடு மாடுகளை மேய்ச்சல் இருந்தேன் ஆண்டவர் என்னை அழைத்தார் என்னை அழைத்தார் என்ன அனுப்பினார் இறைவாக்கு உரை என்று சொல்லி அனுப்பி வைத்தார் இ கால்மிட் எவ்வளவு பியூட்டிஃபுல்லான பாருங்க இறைவாக்கு பணியாளர்கள் அப்படின்னா வந்து வசதி வாய்ப்பு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மக்களை திருப்திப்படுத்துகின்ற செய்தியை தருகின்ற சூழல் உண்மைக்கு சான்று தருகின்ற வாழ்வு குறைஞ்சிட்டு இருக்குது அதே போலவே அநீதிக்கு குரல் கொடுக்கின்ற இப்போ நம்ம சமூகத்தில் வந்து அரசு இயந்திரமாக இருக்கட்டும் அல்லது வந்து திருவை சூழலாக இருக்கட்டும் மக்களுடைய வாழ்க்கை சூழலாக இருக்கட்டும் சமூக சூழலாக இருக்கட்டும் இருக்கின்ற அநீதியை தவறுகளை சுட்டிக்காட்ட இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்ற பொழுது அதை செய்யாத சூழல்தான் இங்கே இருக்கின்ற இறைவாக்குநர்கள் எல்லாருமே நம்மை தொந்தரவு செய்பவர்களாக இருக்கிறார்கள் ஏனென்று கேட்டால் நமக்கு பிடித்தமானதை அவர்கள் எப்போதுமே பேசுவதில்லை இருந்தாலும் இறைவாக்கனர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறார்கள் மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு தானே நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் பணி நான்காம் அதிகாரம் பத்தொன்பது இருபதிலே நாம் வாசிக்கின்றோம் ஒரு சில போலி இறைவாக்கனர்கள் வேண்டுமானால் பொருளுக்காக இறைவாக்கனராக இருக்கலாம் ஆனால் பவுலடியார் தெசலோனிக்கர் எழுதிய திருமுகம் இரண்டாவது அதிகாரத்தில் அழகாக குறிப்பிடுகிறார் நாங்கள் போதனை என்ற போர்வையில் பொருள் பறிக்க பார்க்கவில்லை என்று உண்மையான இறைவாக்கினர்கள் தேவைப்படுகிறார்கள் அத்தகையவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு எவ்வாறு தன்னுடைய சீடர்களை தன் பணியை தொடர்ந்து செய்ய அனுப்புகிறார் உண்மையாகவே அவருக்கு பிரமாணிக்கமாக பணியை நிறைவேற்ற அவர்களுக்கு சக்தி கொடுத்து அனுப்புகிறார் என்கின்ற செய்தி சித்தரிக்கப்பட்டுள்ளது மார்க்க நற்செய்தி ஆறாம் அதிகாரம் ஏழு முதல் பதிமூன்று வரை உள்ள இந்த நற்செய்தி பகுதியின் பின்னணியை சற்று சிந்திப்போம் மார்க்க எழுதி முதல் ஆறு அதிகாரங்களில் வல்லமையாய் வலிமையாய் நற்செய்தி அறிவித்து வெய்களை ஓட்டி நோய்களை குணமாக்கி இரையரசு அறிவிக்கும் இயேசுவை பார்க்கிறோம் மார்க்க எழுதி நட்சதின் ஆறாம் அதிகாரத்தினுடைய ஏழாம் வசனத்தில் இயேசு செய்த அதே பணியில் பங்கேற்க தன் சீடர்களை அனுப்பி வைக்கின்ற ஒரு அழகான செய்தி சொல்லப்படுகிறது பன்னிரண்டு சீடர்களை இருவர் இருவராக அனுப்பி வைத்து அந்த சீடர்கள் இயேசு வர இருந்த ஊருக்குள்ளாக முன்னதாக சென்று அச்செய்தியை அறிவிக்கும் ஒரு அழகான பணியை நாம் வாசிக்க கேட்குறோம் போன வாரம் அவர் வந்து அவங்க சொந்த ஊரில் போய் கற்பித்தார் இல்லைங்களா அங்கே போய் கற்பித்தார் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சுற்றிலுள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்தார் அந்த கற்பித்த அந்த பணியை தான் தன்னுடைய சீடர்கள் சொல்லி நீங்களும் போய் மற்றொரு இடத்துல என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டவற்றை பிறருக்கு கற்பியுங்கள் இது வந்து ஒரு கடவுள் ஒவ்வொரு இறைவாக்கினருக்கும் தருகின்ற தன்னுடைய சீடர்களுக்கு தருகின்ற மையமான முக்கியமான ஒரு பணியை தான் இன்றைக்கு வந்து இந்த நட்சத்திரத்தில் வந்து வாசிக்கிறது ஒரு தொடர் பயிற்சியை தருகின்ற அவர்களை அவர்களோடு வைத்து அவர்களோடு பேசி கற்பித்து அதன் பிற்பாடு அனுப்புகின்றார் திருத்துவதர்கள் பாசல்ஸ் அப்படின்னாவே வந்து அனுப்பப்பட நற்செய்தி அறிவிக்க இந்த சூழலில் தான் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் இயேசுவின் பணியை தொடர வேண்டும் இயேசுவின் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ன நற்செய்தி அறிவிக்க வேண்டும் இறையாட்சி வந்துவிட்டது கடவுளுடைய அரசு வந்துவிட்டது என்கின்ற நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் அதற்கு இவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஊர் ஊராக செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் இயேசுடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் அப்படி அணி அறிவிக்கின்ற பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை கொண்டிருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் ஒருங்கே தெளிவுபடுத்துகின்ற இதில் இருந்து ரெண்டு செய்தி ரெண்டு சின்ன செய்தி இருக்குது ஒன்று வந்து இருவர் இருவராக அவரை அனுப்ப அனு அனுப்பினார் சொல்லி சொல்லுது ரெண்டாவது பெய்களை போட்ட வல்ல செல்ல அதிகாரத்தை தந்தார் ரெண்டும் இருக்குது அப்போ வந்து பார்க்கணும்னாக்க இந்த அப் திருத்தூரில் அனுப்பப்படுவது இயேசுவின் பணியை தொடர முதலாவது ரெண்டாவது இயேசுவின் அதிகாரத்தில் பங்கு பெற அவங்களுடைய வல்லமையில் இவர்கள் பங்கேற்கிறார்கள் ஒவ்வொரு நற்செய்தி அறிவு பணியும் இயேசுடைய நற்செய்தி பணியை தொடர்கிற பணியாகும் அவருடைய வல்லமையில் பங்கேற்கும் ஒரு பணியாகவும் அமையுது இருவர் இருவரா அனுப்புனாரு இன்னைக்கு வந்து நற்செய்தி வந்து சில பேர் வந்து நல்லா அறிவிக்கிறாங்க சகோதர சகோதரிகளோடு உறவு சரி கிடையாது ஒருவர் ஒருவரோடு சேர்ந்து ஒன்றுபட்டு வாழ ஒத்துழைக்க இப்படி ஒரு குடும்பமாக செயல்பட திரு அவையாக இருந்தாலும் சரி பங்காக இருந்தாலும் சரி நீ தனிப்பட்ட விதத்தில் மட்டும் அறிவிக்க கூடாது என்பதை உணர்த்துவதாக வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது இந்த அதிகாரத்தை பற்றி சொன்னீங்க அதிகாரம் வந்து இன்னைக்கு அதிகாரம்னா எல்லாருமே ஆசைப்படுறாங்க ஆண்டவருடைய புரிதல் படி அதிகாரம் என்பது பணிபுரிய ஒரு வாய்ப்பு தாழ்மையோடு செய்ய வேண்டும் அன்போடு செய்ய வேண்டும் அதுதான் ஆண்டவரை பொறுத்தவரை அதிகாரம் இங்கே குறிக்கப்பட்டுள்ள அதிகாரம் ஒரே ஒரு அதிகாரம் ஆவிகள் மீது அதிகாரம் தீய ஆவிகள் மீது அதிகாரம் தான் ஆண்டவர் கொடுக்குறார தவிர மற்ற எந்த பெரிய மனுஷனா நடந்துக்கப்பா எல்லாரையும் மிரட்டு உருட்டுப்பா அப்படிப்பட்ட அதிகாரம் ஆண்டவர் கொடுப்பதே கிடையாது அதே போல் மூணாவது கருத்தம் எண்ணெய் சார்ந்திருங்கள் மினிமம் நீட்ஸ் சிம்பிளிசிட்டி ஆண்டவரை மையமாக வைத்து அவர் பாணியில் நாம் நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்படுகிறோம் ஒரு மூன்று கருத்துக்களை ஆண்டவர் வலியுறுத்துகின்றார் ஒன்று யாரை அனுப்புகிறது அப்படிங்கிறத முடிவு செய்கிறது ஆண்டவர் தான் இரண்டாவது இந்த அறிவிப்பு வந்து திருத்தூது பணி வந்து சம்பாதிக்க அல்ல ஏன்னா பின்னாடி வர இன்செக்ஷன்லாம் இதை மையப்படுத்தி தான் இருக்குது மூன்றாவது இந்த திருத்தூது பணியிலே மிக முக்கியமான பணி வந்து நோயாளிகள் மீது அக்கறை காட்டுவது வந்து எடுத்துகிட்டு போகிறது குறைந்தபட்ச பொருட்கள் எடுத்துகிட்டு போங்க சொல்கிறது வந்து மேலே நம்பிக்கை வச்சு இது பண்ணுறதுக்குன்னு சொல்லி சொல்லலாம் அதேமாதிரி வந்து ஆக்சுவலாக இந்த சினிக் ஃப்ரஃப் ஃபிலாசஃபர்ஸு கிரேக்க ரோமன் ரோமை க கிரேக்க கலாச்சாரத்தில் இருக்கிற ஊர் ஊரா போய் போதிக்கிற போதகர்கள் வந்து ஒரு பைய கையில் வச்சுட்டு இருப்பாங்க கலெக்ஷன் பேக்னே ஒன்று வச்சுருப்பாங்க அவங்க போகிற இடத்துல கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அதனுடைய பிழைப்பு தெடிக்கிறதுக்கு அதனால தான் இயேசு இங்கே சொல்கிறாரு பயணத்திற்கு கை தவிடு தவிர உணவு பை இடைக்கச்சை செப்பு காசு முதல்ல எதையும் எடுத்துக்கிட்டு போவேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுவும் அங்கே கூட வேண்டான்றாரு ஒரு அங்கி போதும் இன்னொரு அங்கி வேணாம் இந்த அங்கிக்கு வந்து ரெண்டு வார்த்தை சொல்கிறாங்க டியூனிக்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க பிளாங்கெட்டு மேலே போட்டுக்கிற துப்பட்டா மாதிரி சொல்கிறாங்க அப்போ என்னன்னாக்கோ ஒரு இடத்துல நச்சுதேவரிக்கு போகிறவர் வந்து எந்த வீட்டில் தங்குறாரோ எந்த ஊரில் தங்குறாரோ அவரே பெட்டிங்லாம் பார்த்துக்குவார் படுக்கையெல்லாம் பார்த்துக்குவார் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சிரமப்பட்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அதேமாரி வந்து ஃபாதர் சொன்னாங்க ரெண்டு ரெண்டு பேராக போகிறாங்க டீம் மினிஸ்ட்ரி இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடாது அப்படின்னாங்க அது வந்து எங்க மட்டும் இல்லை தொடர் கால கூட நம்ம பார்க்குறோம் திருத்தூதர் பனிநூல் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பர்ணபாவையும் ப பவுலையும் என்னுடைய பணிக்கெனை ஒதுக்கி வைங்கன்னு அவனுடைய ஆவியான வெளிப்படுத்துறாரு பதினைஞ்சாம் அதிகாரத்தில் முப்பத்தொம்பது நாற்பது வசனத்தில் வந்து சின்னப்பரையும் சீலாவையும் ரெண்டு பேர் ரெண்டு பேராக ஒரு திருத்தூதர் என்பவர் நச்செய்தி பணியாளர் எளிமையாக இருக்க வேண்டும் பொருட்கள் மட்டில் பற்று கொண்டுள்ளவராக இருக்கக்கூடாது அதே போல சாதாரண சூழ்நிலையிலும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் சாதாரண சூழ்நிலையிலிருந்து நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அழகாக வலியுறுத்தி சொல்லுகின்றனர் இருக்கும் உங்களை கட்டாயம் எதிர்ப்பார்கள் பி ப்ரிப்பேர்ட் அதுக்கு தயாராயிருங்க சில சமயத்தில் நற்செய்தி அறிவிப்பவர்கள் குருக்கள் அருட்சகோதரிகள் சகோதரிகள் ஏன் எத்தனையோ பொதுநிலையினர் கூட மனம் தளர்ந்து விடக்கூடாது எல்லாரும் ஒரே மாதிரியாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதில்லை அதுக்காக நீங்கள் வந்து கவலைப்படாதீர்கள் நான் ஒரு வருஷம் நற்செய்தி அறிவித்து ஒன்றும் பிரயோசனம் இல்லை யாரும் ஏற்றுக்கலை இப்படி மனம் தளராமல் இருப்பதற்கும் ஆண்டவர் அவர்களை தயார்படுத்தி அனுப்புகிறார் நற்செய்தி அறிவிப்பாளர் வந்து மையமாக தர அவங்க கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் வந்து நற்செய்தி அறிவிப்பு தான் அதற்கு அவங்க பயணத்திற்கோ மற்ற விஷயங்களுக்கு வந்து அது வந்து எல்லாம் அவங்களுக்கு இந்த ப்ராவிடன்ஸ் ஆஃப் க கடவுளுடைய பராமரிப்பு அவர்களை பார்த்துக்கொள்ளும் அதனால் நீங்கள் மற்றதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுடைய தலையாகிய கடமை வந்து நற்செய்தி அறிவிப்பு அதை செய்யுங்க மற்றதெல்லாம் உங்களுக்கு கடவுள் பார்த்துக்கொள்வார் என்பதை ஆண்டு ரொம்ப அழகாக இங்கே வந்து வலியுறுத்தி சொல்லுவோம் சொல்லுவாங்க மதத் தெரேசா வந்து கல்கட்டானுடைய சேரி பகுதிகளுக்கு தன் போய் தன் பணியை ஆரம்பித்த போது அவர் கையில் இருந்தது ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நோட்டு ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நோட்டும் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவும் ஒரு இரும்பு பெட்டியும் தான் என்று சொல்வார்கள் ஆனால் இன்றைய ஆண்டவர் அவர் நூற்றி ஐம்பது நாடுகளில் வல்லமையாக அவருடைய பணி செய்யக்கூடிய செய்தார் உடனுள்ள நம்பிக்கை வச்சு இறையரசு பணி நம்ம துணிஞ்சு செஞ்சோம் அப்படின்னாக்கே அவர் கொடுப்பார் இது அவருடைய பணி மிஸ்யோ தேயி கடவுளுடைய பணி அவர் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கை நமக்குள்ள வரணும் இறை பராமரிப்பை மறந்துவிட்டு நான் எனக்கு என்னுடைய செல்வம் என்னுடைய சொத்து சுகம் என்று நான் தேடுகின்ற பொழுதுதான் பாதை மாற்றி பயணம் செய்கின்றேன் நச்சீதி அறிவிப்பு பணிக்கு துர்மாதிரியாக இருக்கின்றேன் உங்களை ஏத்துக்கள் தூசியை தட்டி விட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் அதுக்கு வந்து ஒரு யூத பின்னணி இருக்குது ஒருவேளை யூதர்கள் தங்களுடைய புனித நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு வேற ஊருக்கு புறையினர் பகுதிக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொந்த ஊருக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி அந்த எல்லையில நின்று காலுக்குற தூசியை தட்டிட்டு தங்கள் உடையில் இருக்கிற தூசி தட்டிட்டு அப்புறம் தான் உள்ளே வருவாங்களாம் எதுக்குனாக்க பிற இனத்தானுடைய மண்ணோ பொருளோ வந்து தன்னுடைய நடப்பு தூய்மை இது பண்ணக்கூடாதுன்னு இதை வந்து சிம்பாலிக்காக வந்து இயேசு சொல்கிறார் இவங்களுக்கு ஏன்னா இப்போ இவங்க நினச்சது ஏற்றுக்கலைனாக்க தூசி தட்டிட்டு போங்கன்னு ஆனால் தொடக்கால திருச்சி பயில இதை லிட்டரலாக நடத்தி நடத்தியும் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னம்னாக்க அப்போஸில் பண்ணி பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தொன்னாம் வசனத்தில் நற்செய்தி அறிவிப்பு ஏற்றுக்கொள்ளாத போது திருத்தூதர்கள் அந்த நகருக்கு எதிராக தூசியை தட்டிவிட்டு இந்த தூசி தட்டிவிட்டு அடுத்த நகருக்கு போய் நம்ம பார்க்குறோம் திருத்துவர்கள் வருகின்றார்கள் நற்செய்தி பணியாளர்கள் வருகின்றார்கள் நீங்கள் அவர்களை எப்படி பார்க்க வேண்டும் அவங்க யார் அவங்க பின்னணி என்ன ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணாதீங்க அவங்க யார் என்பது முக்கியமல்ல என்ன சொல்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் அவர்கள் இறையடியார்கள் இறைனுடைய வார்த்தையை சொல்லுகின்றவர்கள் இறைவனுடைய குரலாக இருக்கின்றவர்கள் அதனால் அவருடைய குரலுக்கு செவிபடுங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்பதை ஆண்டவர் இங்கு அழகாக செய்து வைக்கின்றார் நற்செய்தி பணியாளர்கள் நற்செய்தி திருத்துவதவர்கள் மனிதர்கள் பலவீனங்கள் உண்டு அவருடைய பலவீனங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெரிதுபடுத்தக்கூடாது அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களை நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் ஜெபத்தால் தாங்கிக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய வாழ்விலை நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் அதன் மூலமாக நீங்கள் இறை திட்டத்தோடு ஒத்துழைத்து நச்சேரி பணியில் உடல் உடைப்பாளர்களாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார் என்ன அறிவிக்கிறோம் என்பது மட்டும் முக்கியம் அல்ல என்ன செய்கிறோம் என்பது மட்டும் முக்கியமல்ல எவ்வாறு செய்கிறோம் உண்மையாகவே ஒரு சுதந்திரமான தன்னுரிமையோடு உள்ள மனநிலையோடு ஆண்டவர் எங்கே அனுப்பினாலும் போக தயார் எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்ய தயார் என்கிற மனநிலை இருக்கிறதா என்பதை நற்செய்தி அறிவிப்பாளர்கள் எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஸ்டிக் வேர் யூ ஆர் பேஸ்டட் கோ வேர் யூ ஆர் போஸ்டட் என்னும்போது உன்னுடைய சுமைகள் எல்லாம் உன்னுடைய பொருட்கள் எல்லாம் அதிகமாக இருந்தால் ஆண்டவருக்காக எல்லா இடத்துக்கும் செல்ல அவர்கள் தயாராக இருக்கவே முடியாது அதற்கெல்லாம் ஒரு சவாலாக இன்றைய நற்செய்தி பகுதி அமைகிறது இன்றைய இரண்டாவது வாசகம் மீட்பின் திட்டத்தை பற்றி பவுலடியார் அழகாக எஃபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் சித்தரிப்பதை குறிப்பிடுகின்றது அந்த பகுதியை பற்றி சிந்திப்போம் எஃபேசியருக்கு எழுதிய திருமுகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்று முதல் பதினான்கு வரையுள்ள இறை வசனங்கள் இந்த எஃப்ஏசேர்க்கு எழுதிய திருமடல் வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு திருமடல் ஒரு அழகான திருமடல் இதை வந்து பெரிய பல வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்க இதை ஒரு திருமடல்னு சொல்கிறத விட ஆழ்ந்த இறையில் மிக்க ஒரு கட்டுரை என்ன சொல்கிறதே ரொம்ப பொருத்தம் அவ்வளவு அழகான கருத்துக்கள் அவ்வளவு இறையில் ஆழ மிகுந்த கருத்துக்கள் வலிமையாக சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க முதல் அதிகாரம் டு பதினாலு இல்லை இறைவார்த்தை நம்ம வாசமாக இருக்குது இந்த முழு மூணு முன்னூற்று பதினாலு வரையில் இந்த ஹோ எல்ல ஒரு டெக்ஸ்டே வந்து ஒரு சிங்கிள் சென்டென்ஸ் ஒரு சிங்கிள் சென்டென்ஸ் அப்படின்னு நம்மனாக்கா கிடைக்கும் மொழியில் ஒரு ஒற்றை வாக்கியமாக இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது யூதர்களுடைய மரபு பின்னணியில் வந்து பெராக்கா பெராக்கா அப்படின்னாக்கா பிளெஸ்ஸிங்னு அர்த்தம் புகழ் பாடல் அப்படின்னு அர்த்தம் இந்த இந்த மூன்று முதல் பதினான்கு இறை வார்த்தைகள் வந்து அந்த யூத மரபில் வருகிற ஒரு ஆசி மொழியாக புகழ் பாடலாக இருக்கிறது என்று தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் திருமுகங்களின் ராணி என்று இந்த திருமுகத்தை சொல்லுகிறார்கள் அதனுடைய நடை அதனுடைய கருத்துக்கள் அவ்வளவு ஆழமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் வரப்போகிற ஏழு ஞாயிற்றுக்கிழமைகளும் இதிலிருந்து தான் இரண்டாவது வாசகம் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்கிறது பவுலடியார் தொடக்கத்திலேயே சொல்லுகிறார் கடவுளை போற்றி புகழ்கிறார் ஏனென்றால் கடவுள் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் இந்த ஆசீர்வாதம்லாம் எது கொடுத்துருக்கிறாரா நம்ம வந்து தூய்மையானவர்களாக இருக்க வேண்டுமாம் நாம் மாசற்றவர்களாக இருக்க வேண்டுமாம் இதற்காகத்தான் நமக்கு இத்தனை ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன என்று முதல் பகுதியிலேயே சொல்லுகிறார் நம்முடைய அழைப்பே இருப்பது மாசற்றவர்களாய் இருப்பது ப்ளேம்லெஸ் எப்படி வந்து ஒரு பலி கொடுக்கப்படுகிற ஒரு மிருகம் தூய்மை உள்ள மிருகமாக மாசு மறுவற்றதாக இருக்க வேண்டுமோ அதே போல நாமும் கடவுளுக்கு நம்மையே அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்வால் அர்ப்பணிக்கும் போது அப்பழுக்கப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து நம்ம கடவுளுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்பதை தொடக்கத்திலேயே குறிப்பிட்டிருக்கிறார் நான்கு வகையான காரணங்களை தூய பவுலடிகளார் இங்கே பதிவு செய்கின்றார் ஒன்று நச்சீதி அறிவிக்க கடவுளின் பிள்ளைகளாக மாற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதற்காக ஆண்டவரை நாம் போற்ற வேண்டும் இரண்டாவது நமது திருமுழுக்கின் வழியாக நமது பாவங்களையெல்லாம் கழுவி நம்மை தூய்மைப்படுத்தியிருக்கின்றார் அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் மூன்றாவதாக தூய ஆவியானவரையும் அவருடைய கொடைகளையும் கொடுத்து நம்மை கடவுளின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கின்றார் அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நான்காவதாக விண்ணக ஆசீர்வாதங்களை எல்லாம் இறைவன் நம்மோடு பகிர்ந்திருக்கின்றார் அவருடைய மகிழ்ச்சியை நமக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றார் விண்ணகத்தினுடைய மகிழ்ச்சியை நமக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றார் அதனால் இறைவனுக்கு நாம் புகழ் பாடல் பாட வேண்டும் என்கின்ற அழைப்பை பவுலடிகளார் இங்கு நமக்கு கொடுக்கின்ற கிறிஸ்துவழியாய் கடவுள் நமக்கு என்ன சாதித்தார் என்பது சொல்லும் பகுதி ரொம்ப அழகான பகுதி ரத்தம் சிந்தி ரொம்ப அழகான ஒரு செய்தி கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள்வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு தந்துள்ளார் இந்த மீட்பினுடைய பயன் என்ன நம்முடைய குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம் ரத்தம் சிந்தப்படுதல் மன்னிப்பு பெறுதல் அழகான ஒரு இறைவார்த்தை அதுவும் அவருடைய அந்த அருளை நம்ம பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவு திறனையும் நமக்கு தந்துள்ளார் கிறிஸ்துவால் வந்த மீட்பும் மீட்பின் பயனும் இதை விட அழகாக சொல்ல முடியுமான்றது சந்தேகம்தான் மீட்பில் பங்கெடுத்திருக்கின்றோம் மன்னிப்பு பெற்றிருக்கின்றோம் அப்படின்னா என்ன கிறிஸ்துவின் தலைமையில் நாம் வாழ வேண்டும் கிறிஸ்துவின் விருப்பப்படி நாம் வாழ வேண்டும் கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதை செய்து நாம் வாழ வேண்டும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பது கடவுளுடைய மறைபொருளின் திட்டம்னு சொல்லி சொல்கிறார் அந்த யூனிவர்சலிசம் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணுன்ற ஒரு இது வந்து கிறிஸ்துவனுடைய மீட்பினுடைய விளைவாக நாம் கருத வேண்டும் அல்ல அடிப்படையில் மூன்று முக்கியமான கருத்துக்கள் ஒன்று கடவுளுடைய திட்டம் எப்போதும் நிறைவேறும் இரண்டாவது அது கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது மூன்றாவதாக திருச்சபையில் இன்றைக்கு வெளிப்பட்டுக்கொண்டே இருக்கிறது திருச்சபையில் இன்றைக்கு வெளிப்பட்டுக்கொண்டே இருக்கிறது இப்படி நம்முடைய அழைத்தலை மீண்டும் நாம் உணர்ந்து கொள்ள நம்முடைய மாண்பை உணர்ந்து கொள்ள தூயோராக மாசு மறுவற்றவராக நாம் வாழ நம்மை தூண்டுகிற ஒரு பகுதியாக இது இருக்கிறது என்று கொள்ளலாம் பிரியமானவர்களே ஆண்டின் பொதுக்காலம் பதினைந்தாம் ஞாயிற்றுக்கிழமையின் இறைவாக்குகளை பற்றி சிந்தித்தோம் நம்முடைய அழைப்பு உன்னதமானது அது ஒரு பிழைப்பு கிடையாது அமாசியா வேண்டுமானால் ஆமோசை அச்சுறுத்தலாம் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு எதிராக இருப்பவர்கள் நற்செய்தி அறிவிப்போரை அச்சுறுத்தலாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு தயங்காமல் நம்முடைய பணியை செய்யும் போது ஆண்டவர் என்னாலும் நம்மோடு துணை இருப்பார் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க உண்மையை நீதியை நிலைநாட்ட தயங்காமல் சளைக்காமல் பாடுபட வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை ஆண்டவர் இயேசு இந்த பணியை தான் அற்புதமாக செய்தார் தான் செய்த பணியையே தொடர்ந்த தன்னுடைய சீடர்களும் தன்னில் நம்பிக்கை வைக்கின்ற அத்தனை பேரும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஆசித்தார் சாத்தானின் மீது வல்லமையை கொடுத்து நோயாளிகளை குணப்படுத்த எல்லாருக்கும் நற்செய்தியை அறிவிக்க அவருடைய நற்செயல்களை தொடர்ந்து செய்ய ஆண்டவர் சீடர்களை அனுப்பினார் வாழ்வு வாழ்வுதரும் இறைவார்த்தை நாம் சளைக்காமல் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கின்ற இறைவார்த்தை வாழ்வு தரும் இறைவார்த்தை நலமளிக்கின்ற இறைவார்த்தை வாழ்வு தரும் இறைவார்த்தை எளிமையாக அறிவிக்கப்படுகின்ற இறைவார்த்தை வாழ்வுதரும் இறைவார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் மனமார நன்றி கூறி விடைபெறுகிறோம் புகழ்